ஹீரோ டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் எயிட்டீனில் லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக அவங்க நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வந்தாங்க இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒரு புது டிசைனாக வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூட்டரோட ஒரு ஃபுல் வாக்ரவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஸோ இந்த புது டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவை பார்த்த உடனே நமக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா இது வந்து டிசைனில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க பழைய டெஸ்டினியை பார்க்குறத விட இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது ரொம்ப ஸ்டைலாக இருக்குது அதுக்கு காரணம் இதில் இவங்க ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு ரெட்ரோ டிசைன் அதோட நிறைய காப்பர் அண்ட் குரோம் எலமெண்ட்ஸை வந்து முக்கியமான சேஞ்ச் வந்து இந்த ஹெட் ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்டர் டிஆர்எல் எல்லாமே வந்து எல்இடியாவே குடுத்து இன்னொரு இன்னொரு விஷயம் ஹெட்லைட்ல ஆரம்பிச்சு இதோட பாடி இதோட பேனல் எல்லாமே வந்து ஒரு புது டிசைனா வந்து மாத்திருக்காங்க இருந்த ஸ்கூட்டரை விட இந்த ஸ்கூட்டர் பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு முன்னாடி இருந்த டெஸ்டினில கஸ்டமர்ஸ் வந்து பெரிய கம்ப்ளைண்டா சொன்னது என்னன்னா சீட் வந்து சின்னதா இருக்கு அதே மாதிரி லெக்ஸ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தை பக்காவாக இதில் வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஹீரோ ஒரு லாங்கர் சீட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வீல் பேஸும் அதிகப்படுத்தியிருக்காங்க ஸ்பேசியஸான லெக் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனே வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த இடவசதி ப்ராப்ளத்தை இப்போ வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த டெஸ்டினியில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் இருந்தது டிஸ்க் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்காக இந்த டைம் வந்து டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துட்டாங்க சேஃப்டி விஷயத்தில் டிஸ்க் பிரேக் இருக்கு ஃப்ரண்ட்டில் அதோட ஆட்டோ கேன்சல் விங்கர்ஸும் இருக்கு இங்கே இண்டிகேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டர்ன் எடுத்த அப்புறமா அதை ஆஃப் ஆகிடும் ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் லுக்கில் பார்க்குறப்ப அந்த ப்ரொஜெக்டர் ஹெட் ஹெட்லாம்பும் அந்த டிஆர்எல்லும் வந்து ஒரு யூனிக்கான டிசைனாக வந்து கம்ப்ளீட்டாக தெரியுது அதோட இந்த காப்பர் எலமெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்டில் ஆட் பண்ணியிருக்கிறது இதோடய ப்ரீமியம் நெஸ வந்து கூட்டுது இன்னொரு அழகான ஃபீச்சர் வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டினி அப்படிங்கிற வார்த்தை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இது என்னென்னா மேலே வந்து ரிவர்ஸில் வச்சுட்டு இங்கே அந்த குரோமில் வந்து அழகாக அது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க இதுவும் வந்து பேட்டர்னாக வந்து எடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டரில் இன்னொரு ஹைலைட்டிங்கான விஷயம் இதில் வந்து ஃபுல்லி மெட்டல் பாடி வந்து கொடுத்துருக்காங்க டைமண்ட் கட் வீல் பார்ன்ஸ் வந்து குரோமில் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட் மஃப்லரும் பார்த்தீங்கன்னா குரோமில் ரெண்டு டாப் அண்ட் மாடலில் இந்த காப்பர் குரோமை வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க மற்ற எல்லாத்துலேயும் வந்து சில்வர் குரோம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த புது விஷயம் ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட ஸோ இங்கே யூஎஸ்பி போர்ட்டும் க்ளவ் பாக்ஸும் பக்கமாக கொடுத்துருக்காங்க அப்படியே மொபைலை வச்சு இங்கேயே சார்ஜ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம ஏதாவது குட்டி பேக்ஸை வந்து இங்கே தொங்க விட்டுக்கலாம் பழைய இதில் இங்கே ஒரு ஹூக் இருந்தது அந்த ஹூக்கை வந்து எடுத்துட்டாங்க இப்போ இந்த ஹூக் கிடையாது ஸோ இந்த ஒரு கீழே வந்து நீங்கள் ஃபியூவல் லெட்டு அதுக்கப்புறம் சீட்டு இது எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் இப்போ நான் சீட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன் சீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல வந்து டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஒரு பேச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இந்த ஏரியா வந்து எல்லா ஸ்கூட்டர்லையும் வந்து பிளாஸ்டிக் வந்து லோ குவாலிட்டியில் இருக்கும் ஆனால் நாங்கள் இந்த இடத்த வந்து ரொம்ப ப்ரீமியமாக ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க இன்னொரு விஷயம் இங்கே வந்து லைட்டை அதாவது பூட் லைட் வந்து கொடுத்துருக்கிறது வந்து நல்லாயிருக்கு ஸோ நைட் டைமில் நம்ம வந்து கடைக்கு போயிட்டு வந்து பொருளை எடுத்துக்கிறதுக்கு இந்த லைட் வந்து ரொம்பவே உதவும் ஸோ அடுத்து ஃபியூவல் ஓப்பன் பண்ணுறோம் ஃபியூவல் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ ஃபியூவல் லெட்டு பின்னாடி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சீட்டை திறந்து ஓ ஃபியூல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஸோ இந்த இடத்துல ஃபியூவல் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரியர் வியூவில் பார்க்குறப்ப இதோட வீல் வந்து ஒய்டராக இப்போ கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பை எயிட்டி ப்ரொஃபைலு டுவெல் இன்ச்சு ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டுவெல் இன்ச்சு இதுக்கு முன்னாடி வந்து டென் இன்ச் இருந்தது இல்லைங்களா அதை இப்போ டுவலாக மாற்றிட்டாங்க இது ஒரு முக்கியமான சேஞ்சு இந்த டுவெல் இன்ச் மாற்றினதுனாலே ஓவரால் சேசி அப்புறம் இன்ஜின் இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக நாங்கள் வந்து ட்வீக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீல் சைஸ் அகாமடேட் பண்ணுறதுக்காகவே நிறைய சேஞ்சஸ் இந்த வண்டியில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சஸ்பென்ஷனும் அதே மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்களா ஸோ முன்னேருந்து சஸ்பென்ஷனோட இப்போ வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ரொம்ப ஈஸியாக போகிற மாதிரி கம்ஃபர்ட்டாக போகிற மாதிரி மாற்றிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு புது விஷயம் என்னென்னா இந்த பட்டன்ஸ் இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக புதுசாக பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியாக இருக்குது ஹை த்ரீஸ் அப்படிங்கிற ஃபீச்சருக்கும் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இந்த ஃபீச்சர் இருக்கிறது தான் நீங்கள் வந்து வண்டி போயிட்டே இருக்கும்போது ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரை வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி அதாவது நீங்கள் வந்து பிரேக் அழுத்தி ஆக்சேட் பண்ணிங்கன்னால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப்பான இன்ஜின் வந்து ஆன் ஆகிக்கும் பேசிக் வேரியண்ட்டில் இன்னுமே வந்து உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டரும் ஒரு சின்ன டிஜிட்டல் கன்சோலும் வந்து கொடுப்பாங்க அது வந்து உங்களுக்கு பழசு மாதிரியே இருக்கும் ஆனால் டாப் டூ வேரியண்ட்ஸில் ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜினில் இவங்க லைட்டாக ட்விக் பண்ணிருக்கிறதா சொன்னாலும் அதே பிஹெச்பி அதாவது நைன் பிஹெச்பியும் டென் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் டார்க்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அது வந்து பழசில் என்ன இருந்ததோ அதே ஃபிகர் தான் இதுலேயும் இருக்குது இந்த ஸ்கூட்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வந்து மைலேஜ் இருந்தது ஆனால் இப்போது ஃபிஃப்டி நைன் கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒம்பது கிலோமீட்டர் அதிகமாக தருங்கிறாங்க அதுக்கு ரீசன் வந்து இவங்க இன்ஜினில் பண்ண சில சேஞ்சஸ்னால் இந்த ஸ்கூட்டரை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகிற மாதிரியும் ரொம்ப சட்டிலாக போகிற மாதிரியும் பண்ணியிருக்கிறதுனால மைலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறாங்க ஸோ கஸ்டமர்ஸும் டெஸ்டினியில் வந்து ஃபிஃப்டியை விட இன்னும் அதிகமாக மைலேஜ் கிடச்சா நல்லா இருக்கும்னு சொன்னதுனால இதில் அந்த சேஞ்சஸை பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க வெயிட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் கேஜி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ லிட்டர் ஃபியூல் கெப்பாசிட்டி இதில் இருக்குது மொத்தம் அஞ்சு கலரில் வருது அதில் வந்து நீங்கள் இதில் பார்க்குற இந்த காப்பர் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து குரோமில் இருக்கும் இந்த டாப் டூ வேரியன்ஸில் வந்து காப்பரில் இருக்குது சீட் ஹைட் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எம்எம்மும் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸும் இருக்குது ஒரு ஸ்கூட்டருக்கு இது வந்து பக்காவாக வந்து பொருந்தும் ஈஸியாக வந்து நம்ம ஓட்டிகிட்டு போகிறதுக்கும் இது செமையாக இருக்கும் பில்லியன் சீட்டுக்காக இந்த வந்து ஹிப்ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு அடிஷ்னலான விஷயம் ஓவராலாக இதுதான் புது விஷயங்கள் இந்த டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மாடலில் ஹீரோ கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் ஸோ இதோடைய ரைட் ரிவ்யூ அடுத்த வீடியோவில் இமிடியேட்டாக நாளைக்கே பார்ப்போம் ஸோ அந்த ரைட் ரிவ்யூவில் இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு இதோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது நான் இப்போது கோவாவில் வந்து இதை ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த ரைட் ரிவ்யூவில் பார்ப்போம்